நாட்டின் 16வது குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. பிரதமர், மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநில முதலமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தினர். நாட்டின் தற்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் வரும் 24ஆம் தேதி நிறைவடைந்தது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணிக்கு நிறைவடைந்தது. நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திரமோடி முதலாவதாக தனது வாக்கினை பதிவு செய்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் உள்ளிட்டோர் தங்கள் வாக்கினை பதிவு செய்தனர். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரும் வாக்களித்தனர். தொடர்ந்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களித்தனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய நிலையில் சட்டப்பேரவை வளாகத்திற்கு சென்று முதலாவதாக தனது வாக்கினை பதிவு செய்தார். அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் வாக்களித்தனர். இதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தங்களது வாக்குகளை செலுத்தினர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கார்த்தி சிதம்பரம், செல்வராஜ், கணேஷ்மூர்த்தி ஆகியோர் சட்டப்பேரவை வளாகத்தில் வாக்களித்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், துணைத்தலைவர் ராஜவேலு, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட அமைச்சர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களித்தனர். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைநகர் லக்னோ சட்டப்பேரவை வளாகத்தில் வாக்களித்தார். இதேபோன்று ஆந்திரப்பிரதேச முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஹைதராபாத்தில் வாக்களித்தார். ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் புவனேஸ்வரிலும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குகளை பதிவு செய்தார். தொடர்ந்து மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தினர். மாலை 5 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகள் அடங்கிய பெட்டிகள் விமானம் மூலம் தில்லிக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரௌபதி முர்முவும் எதிர்க்கட்சிகள் சார்பில் யஷ்வந்த் சின்ஹாவும் போட்டியிடுகிறார்கள். பதிவான வாக்குகள் வரும் 21ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும்.